அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானையும் லாரன்ஸையும் எப்படியாவது சந்திக்க வைக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக பிகைண்ட்வுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவம் செய்ய காத்துட்டு இருக்காங்க. இது குறித்து அந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். எப்படி சேட்டலைட் சேனல்களில் சன் டிவியும் சன் நியூஸும் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தற்போது யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் பிகைண்ட்வுட்ஸ், இந்தியா கிளிட்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுமே ஒரு பெரிய ஆதரவாளர்களாக இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினா சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரங்கள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி வரைக்குமே அனைவருமே இவங்களுடைய ஊடகத்திற்கு ஒரு பெரிய ஆதரவையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க நிகழ்ச்சி நடத்தினா நிச்சயமாக எல்லா பிரபலங்களுமே வருவாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் தற்போது தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இதனாலேயே நான் சேட்டலைட் சேனல்ல ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்டது தான் பிகைண்ட்வுட்ஸாக இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சீமானையும் அவங்களுடைய மனைவி கயல்விழி சீமானையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு பண்ணி நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கே தெரியாத பல விஷயங்களை அந்த நிகழ்ச்சியில் சீமானா அவங்களுடைய மனைவியை சொல்லியிருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக லாரன்ஸையும் சீமானையும் சந்திக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் தற்போது பிகைண்ட்வுட்ஸ் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த சீமானவர்களிடத்தில் நேரில் நான் மன்னிப்பு கேட்கணும், நேரில் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் நிறைய வேலைகள் இருக்க காரணத்தினாலையும் அந்த சீமானவர்கள் கூட தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்க காரணத்தினாலையும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தள்ளி போயிட்டே இருந்துட்டு இருக்கு. இதை தான் கை கூட வைக்கணும் அப்படின்னு பிகைண்ட்வுட்ஸ் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானையும் லாரன்ஸையும் ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்கணும், இவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் உண்டு பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் இவங்களுக்காகவே ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை தற்போது ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி அலுவலகத்தில் இந்த விஷயம் குறித்து பேசிட்டாங்க அப்படின்னும் இதற்கு சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கொஞ்ச நாள் நிறைய மாநாடு வேலையும் நிறைய போராட்ட வேலைகளும் இருந்துட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே முடிச்ச பிறகு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னும் லாரன்ஸுடைய அலுவலகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது லோகேஷ் கனகராஜனுடன் இணைந்து ஒரு படத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராகவ லாரன்ஸ் இந்த பட வேலைகள் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் லாரன்ஸையும் சீமானையும் நம்ம ஒரே மேடையில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள உண்மையிலேயே வன்மம் இருக்கா அல்லது நட்பு இருக்கா அப்படின்றது இந்த ஒரு மேடையில் தான் தெரிய வரும். இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல காமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.